வெல்கம் டு ஹசிடாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்றைக்கி வீட்லேயே எப்படி நான் செய்கிறது, தந்தூரி அடிப்பெல்லாம் இல்லாமல் தவாலே எப்படி நான் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் இட் இஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் சூப்பராக வரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கலாம். எண்ணெயை சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஈஸ்ட் எல்லாம் சேர்க்கலை, பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் தயிரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறம்போது அது நல்லா ஆக்டிவ் ஆகிட்டு அந்த தயிரெல்லாம் நல்லா ஃபாத்தியாக வரும். அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு நான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால் நல்லா பீட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ராத்தியாக வந்திருக்கு. இப்போது இல்லை, நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கிறேன். மைதா மாவு சேர்த்துட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இதில் இருக்கிறதே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் இருக்கிற தயிர் இதுக்கு போதுமான அளவு இருக்கும் இந்த மாவு கலக்கிறதுக்கு. சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு மாவுக்கு பத்தல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணியை மேலே தெளித்து விட்டுக்கோங்க, ரொம்ப கம்மியாக. இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சோண்டு எண்ணெயை லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஊறுனா ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆச்சு இந்த மாவு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நான் செய்யணும். அதுக்கப்புறம் செஞ்சால் தான் நான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக நல்லா வரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு மாவு. மாவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நான் செய்கிறதுக்கு மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் மாவு ஒரு மீடியம் சைஸ் நான்க்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மைதாவை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை தேய்ச்சிக்கலாம். எப்போவுமே நான் இருக்கல ரவுண்டாக வராது, கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் லென்த்தியாக தான் வரும். நம்மளும் அதே டைப்பில் தான் இப்போ தேய்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தியாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சன்னமாக தேய்ச்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கருப்பு எல்லாம் தூவி விடுறேன். ஆக்சுவலாக கருஞ்சீரகம் தான் தூவுவாங்க, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. அதனால் நான் கருப்பு எல்லாம் தூவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு ஒரு தடவை அதுக்கு மேலே ரோல் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஒரு கப்பில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு இந்த நானோட பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம். நான் செய்கிறதுக்காக நான் ஒரு இரும்பு தவா தான் எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த சைடை இந்த இரும்பு தவா மேலே வச்சிடுங்க. அந்த மாதிரி நானே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த தண்ணி இந்த இரும்பு தவாவில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அப்போ தான் நம்ம தவாவை அப்சைட் டவுனாக ஃப்ளிப் பண்ணுற போதும் நான் கீழே விழுகாது. இப்போ பாருங்கள் நானில் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தவாவை திருப்பி இந்த மாதிரி அந்த ஃப்ளேமில் கொஞ்சோண்டு அந்த நான் காமிங்க. அது நல்லா இனியும் கொஞ்சம் நல்லா பொங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும். கடையிலையும் இந்த மாதிரி தான் தந்தூரி அடுப்பில் வைப்பாங்க. பாருங்கள் நல்லா சவக்குது பாருங்கள். இனியும் கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் காமிங்க. ஃப்ளேமை வேணும்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளேமில் நல்லா காமிச்சிங்கன்னா நம்மளோட நான் ரொம்ப சூப்பராக வரும். நானோட பேக் சைடில் தண்ணி தடவினது இந்த ரீசனுக்கு தான். தண்ணி தடவினால தான் இது தவால நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள் நம்மளோட நான் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு லாஸ்ட்டாக மேலே கொஞ்சோண்டு பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி இதை சூடாக ஒரு பன்னீர் கிரேவியோடையோ இல்லை சிக்கன் கிரேவியோட சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமே ரெஸ்டாரண்ட் சைடில் நம்ம நான் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங்.